வணக்கம், நாங்கள் ரஃப்தார் ஃபார்முலர் ரேசிங். கடந்த 4 வருஷத்தில் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் என்ற பட்டத்தை வாங்கி ஐஐடி மெட்ராஸுடைய ஃபார்முலா ஸ்டூடெண்ட் டீம். 2012 இங்கே படிக்கிற சில மாணவர்கள் இந்தியாவிலேயே சிறந்த ஒரு ரேசிங் கார் தயாரிக்கணுன்ற நோக்கத்தில் எங்கள் டீம் ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு காரை முழுவதுமாக தயாரித்து அதை பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேசிய அளவில் நடக்கும் காம்படிஷன்ஸ்க்கு கொண்டு போய் போட்டிடுறோம். கடந்த 8 வருஷத்தில் எங்கள் டீமுடைய கடும் உழைப்பினால் இந்தியாவிலேயே சிறந்த ஒரு ரேசிங் டீமாக பெயர் பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலையும் அதிகபட்ச மைலேஜ் தரும் காரை தயாரித்த பட்டமையும் பெற்றிருக்கோம். எங்கள் காரில் உள்ள பல ஏரோடைனமிக் காம்பனன்ட்ஸை தயாரிக்க கார்பன் ஃபைபர்ன்ற மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோம். இது எங்கள் காருடைய வெயிட்டை மட்டும் குறைக்காமல் வேகத்தையும் அதிகரிக்குது. இந்தியாவில் நடக்கிற ஃபார்முலா பாரத் என்ற காம்படிஷன்ஸில் எங்களுடைய டீம் மட்டும்தான் 3 வருஷம் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கு. நாங்கள் தயாரித்த பெட்ரோல் கார்களின் மூலமாக பல வெற்றிகளை பார்த்த பிறகு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய முதல் எலக்ட்ரிக் காரை தயாரித்திருக்கிறோம். பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களில் ஏற்படும் பொல்யூஷன்னாலையும் உலக அளவில் எலக்ட்ரிக் கார்களுக்கு நடக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்த்த பிறகு இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கடந்த 2 வருடங்களாக கொரோனா லாக்டவுன் காரணமாக எங்களுடைய வண்டியை தயாரிப்பதற்கு தேவையான மிகவும் முக்கியமான காம்போனன்ட்களை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். இது போன்ற பல சிக்கல்களை கடந்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய எலக்ட்ரிக் காரை தயாரித்திருப்பதில் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. எங்களுடைய இந்த கார் 0 to 100 km/h வேகத்தை 4 வினாடிகளில் தொடும். நாங்கள் இதுவரையில் தயாரித்த கார்களிலேயே இதுதான் மிகவும் வேகமானது. எங்களுடைய முக்கியமான நோக்கம் உலக அளவில் நடக்கும் எலக்ட்ரிக் கார்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியை எங்களுடைய ஆராய்ச்சி வேலைகளின் மூலமாக அதிகரிப்பதுதான். இப்பொழுது செய்திகளை பார்த்தால் பேட்டரி தீப்பிடித்து பல விபத்துகள் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். இதை தவிர்ப்பதற்காக எங்களுடைய காரில் நாங்களே தயாரித்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னும் பேட்டரி மேலாண்மை அமைப்பை செயல்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய பேட்டரியின் சார்ஜை மிகவும் துல்லியமாக அறிவதற்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவு டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி எங்களுடைய அல்கரிதம்ஸை வடிவமைத்திருக்கிறோம். மிகவும் முக்கியமாக எங்களுடைய கல்லூரியின் மதிப்பிற்குரிய டைரக்டர் ப்ரொஃபஸர் காமகோட்டையின் வழிகாட்டுதலின்படி அவர் கண்டுபிடித்த இந்தியாவின் முதல் ப்ராசஸரான சக்தியை எங்களுடைய வண்டியின் ECU அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் ஆக உபயோகப்படுத்தி எங்களுடைய காரை மிகவும் பாதுகாப்பாக வடிவமைத்திருக்கிறோம். இப்பொழுது எங்கள் நோக்கம் இந்த எலக்ட்ரிக் காரை தீவிரமாக சோதனை செய்து மேம்படுத்துவதுதான். பின்னர் டிரைவரே இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு டிரைவர்லெஸ் ஆட்டோனமஸ் வண்டியை தயாரிப்பதுதான் எங்கள் எதிர்கால லட்சியம். இந்த பயணத்தில் நாங்கள் செய்யவிருக்கும் ஆராய்ச்சி எதிர்காலத்தில் இந்தியாவில் எந்த ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தையும் எளிதாக டிரைவர்லெஸ்ஸாக மாற்ற உதவும். இந்த இலக்கை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்து கடுமையாக உழைத்து எதிர்காலத்தில் இந்தியாவை டிரைவர்லெஸ் தொழில்நுட்பத்தில் ஒரு முன் ஓட்டுநராக திகழ வைப்பதுதான் எங்கள் கனவு.